ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் திருவிழா. இன்றைக்கி நம்ம சமையல் திருவிழா சேனலில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக குவிக்காக செய்யக்கூடிய கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிடி கொழுக்கட்டை. வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இதுக்கு பச்சரிசி மாவு 200 கிராம் எடுத்துக்கோங்க. இது கடையில் வாங்கின மாவு தாங்க. அப்புறம் 2 தேங்காய்ச்சல் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேங்காய் துருவ வேண்டாங்க, ஏன்னா கொழுக்கட்டையோடு சேர்ந்து இந்த தேங்காயையும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் 150 கிராம் வெல்லம் எடுத்து அதை சின்ன சின்னதாக தட்டி வச்சுக்கோங்க, ஏன்னா வெள்ளை பாக எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொழுக்கட்டையில் நல்லா இனிப்பு தெரியுங்கிறதுக்காக 1 பிஞ்ச் அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக 1 டீஸ்பூன் போல் நெய் எடுத்துக்கோங்க. வாங்க, எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம தட்டி வச்சுருந்த வெள்ளத்தை இதில் சேர்த்து வெள்ளை பாக எடுக்கிறதுக்கு 1 அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெள்ளம் நல்லா கொதிச்சிருச்சு, எல்லா வெள்ளமும் கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளப்பாகு ரெடி ஆயிடுச்சு. பிறகு 1 கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்த தேங்காயையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகி எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி மாவை ஃப்ரை பண்ணுறதுனால நல்லா கொழுக்கட்டை வாசனையாகவும் வரும். அதே சமயம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால ஈஸியாக மாவு வெந்துருங்க. பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போது இந்த மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் சுக்கு பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவை 1 தடவை கலந்து விட்டுக்கோங்க. மாவை கலந்து விட்டாச்சு. இப்போது இந்த மாவில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெள்ளப்பாக சேர்த்துக்கலாம். வெள்ளப்பாகு மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை வந்து கலந்து விட்டுக்கோங்க. மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்க வராதுங்க. பாகு ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 1 கரண்டியால் எல்லா மாவையும் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் கலந்தாச்சுங்க. இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா மாவை 1 கப் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவை ரொம்ப ஹார்டாக பிசையாதீங்க. ஹார்டாக பிசைஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போது கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு கொழுக்கட்டை எந்த சைஸில் செய்ய போகிறீங்களோ அந்த சைஸில் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து அதை முதல்ல கையில் உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருண்டையாக உருட்டினதுக்கப்புறமா உள்ளங்கையில் நடுவில் மாவு வச்சு சின்னதாக 1 பிரஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணாதீங்க, நல்லா சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுலையும் முதல்ல உருண்டை பிடிச்சி அப்புறம் அதை சின்னதாக ப்ரெஸ் பண்ணி கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நம்ம வெள்ளை பாகில் செஞ்சுருக்குறோம் இல்லையா, நீங்கள் இதே இது கருப்பட்டி பாகுலையும் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், நம்ம எல்லா மாவுலையும் கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. இப்போ இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு இட்லி தட்டில் 1 ஈரத்துணி விரித்து அதில் கொழுக்கட்டையை வேக வைக்க போகிறோம். இப்படி ஈரத்துணியில் வைக்கிறதுனால கொழுக்கட்டை இன்னும் நல்லா சாஃப்டாக வருங்க. பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க.
இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கொழுக்கட்டை நல்ல வாசனையாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குதுங்க. இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் ஆச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.